அர்ஜுனுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹலோ ஏபி ஃபேமிலி, எனக்கா ஆமா நான் சாப்பிட்ற மாதிரி பண்றேன். அவனோட ரியாக்ஷனை பாருங்களேன். அடி வேணும் போல இருக்கு, அம்மா வச்சா அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், ஒழுங்கா கொடுத்துரு. சோ இன்னைக்கு அர்ஜுனுக்கு வந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் ஃபுட் கொடுக்க போறேன் அப்படினா, அர்ஜுனுக்கு வந்து இன்னும் அந்த ஃபீடிங் சேர் வாங்கல. சோ அதனால இப்போதைக்கு பேசாம கொடுங்கடா. வேற எதையும் கொடுத்துடாப்பா. அவங்களுக்காக இல்ல, எனக்காக. ஆமா ஏபி ஃபேமிலி, ஆறாவது மாசம் ஆரம்பிச்சுட்டாலே ஜாக் பாட்டு தான் போல. ஆமா சாலிட் ஃபுட் கொடுப்பாங்களாம், அதுவும் அதை சில்வர் ஸ்பூன்ல தான் கொடுப்பாங்களாம். பட் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு ஏபி ஃபேமிலி. அது மட்டும் இல்ல, நான் வளைச்சு வாங்கின சம்பளத்துல தான் எனக்கு அம்மா சில்வர் ஸ்பூனும் பவுலும் வாங்குறாங்க. ஆமா ஏபி ஃபேமிலி, நான் ஒரு ஆடு பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஆடோட சம்பளத்துல தான் எனக்கு சாலிட் ஃபுட்டுக்கு உண்டான பொருள் எல்லாமே வாங்குறாங்க. ஸோ அர்ஜுன் பிரபாகரன் பான் இன் சில்வர் ஸ்பான், இல்லை இல்லை ஃபுட் இன் சில்வர் ஸ்பான். ஏன்பா தம்பி, என்னப்பா எவ்வளோ நேரம் ஆச்சு? ரொம்ப நேரம் ஆல்ரெடி ரெண்டு பேர் வெயிட்டிங். ஆமாப்பா. ஹலோ ஏபி ஃபேமிலி, எனக்கா ஆமாம். ஹலோ ஹலோ, ஹாய், அர்ஜுனுக்காக அந்த டபரா செட் வாங்க வந்த இடத்துல அஞ்சலி வந்து அவளுக்காக ஏதோ பாக்குறதுக்கு சுத்த போயிட்டா. அந்த நேரத்துல நான் பட்ட பாடு இருக்கே. இது என்ன கனவா இல்லை நினைவான்னு தெரியலையே. காலையில் வெள்ளனை எழுப்பி விட்டு நமக்கு ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிண்ணத்தில் ஏதோ இருந்துச்சு ஏபி ஃபேமிலி, நான் பார்த்துட்டேன். ஆனால் இவங்க மறைக்கிறாங்க எங்கிட்ட இருந்து. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து இட்ஸ் டைம் ஃபார் ஸ்டார்ட் டெஸ்ட். பசிக்குது. அர்ஜுனுக்கு வந்து இன்னைக்கு
நாளைக்கு வந்து நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ மார்னிங் எந்திரிச்சு அர்ஜுன குளிப்பாட்டி நாங்களும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து சாப்பாடு எல்லாம் சாமி கிட்ட வச்சு நாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டோம். நாங்க முதல் முதல்ல சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு நாங்க எப்படி இருக்குன்றத சொல்ல போறோம். சோ இன்னைக்கு அர்ஜுனுக்கு வந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் ஃபுட் கொடுக்க போறேன் அப்படின்னா ரைஸ் சர்லாக், ஹோம்மேட் ரைஸ் சர்லாக். நான் வந்து சர்லாக் வந்து வெளியே வாங்கவே கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ரெடிமேட் சர்லாக் வாங்கி கொடுக்க கூடாது குழந்தைக்குன்ட்டு. நான் வீட்லயே வந்து இந்த சர்லாக் வந்து ரெடி பண்ணேன். எப்படி பண்ண அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா இது பண்ணிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரையா காஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து அதுல வந்து அப்புறம் தனியா தனியாலாமா போடுவாங்க உளுத்தம் பருப்பு, அப்புறம் மசூர் தால்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, ஆரஞ்சு கலர்ல தோரம் பருப்பு மாதிரி இருக்கும் அது. அப்புறமா தோரம் பருப்பு, அதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டு மூணு பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதை எல்லாத்தையும் திரும்ப வாஷ் பண்ணி அதை வந்து காய வச்சு திரும்ப அதை எடுத்து நல்லா அரைச்சிட்டு லைட்டா ஸ்வீட்னஸ்க்காக வந்து அவருக்கு வந்து இது போட்டிருக்கேன். என்னது, நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ரொம்ப இப்படி பிஞ்சா போட்டிருக்கேன் அந்த ஸ்வீட் டேஸ்ட் அவனுக்கு இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து அவனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரொம்ப நேரமா இந்த பவுல பார்த்துட்டு இங்க பாருங்க என்னப்பா இப்போ நான் சாப்பிடுற மாதிரி பண்றேன் அவனோட ரியாக்ஷனை பாருங்களேன். அர்ஜுன் அங்க சாப்பிடற பாரு. அடி வேணும் போல இருக்கு, அம்மா வச்சு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். ஒழுங்கா கொடுத்துரு. ஒழுங்கா உட்காருங்க. அர்ஜுனுக்கு வந்து இன்னும் அந்த ஃபீடிங் சேர் வாங்கல. சோ அதனால இப்போதைக்கு பேசாம கொடுங்கடா. இதுதான் யா உணவு, மனிதர்கள் முதல் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறது தான். நல்லா இருக்கா? ஏதோ நினைக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அர்ஜுன், நல்லா இருக்கு போல. அதான் வாங்குறான் அடுத்தது. என்ன கட்டிங்க கட்டிங்க, நல்லா தான் இருக்கு. என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா? அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. நல்லா இருக்கு. அம்மாவோட சாப்பாடு இவ்வளவு நல்லா இருக்கு, இது தெரியாம நான் இன்ட்ரோ கொடுக்கறேங்கிற பேர்ல அப்பா பேச்ச கேட்டு என்னென்னமோ சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அம்மா. ஐயோ என் தங்க மயிலே, உனக்கு இன்னும் விதவிதமா அம்மா செஞ்சு தரண்டிப்பட்டா.